ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் நலம் நலமறிய ஆவல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து எதை பற்றினா, ஒரு சைவ விருந்து வீட்டிலே எப்படி நம்ம தயார் செய்கிறது, அதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் போட்ட பிளான் தான். நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் எப்போவுமே வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுவீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக இல்லை. என்னோடய ரெகுலர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் என் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ அந்த ஐட்டம் எடுத்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி லஞ்ச் ஆர் டின்னர் நான் சமைப்பேனே தவிர, ஒரு ஒரு ஃபுட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக பிளான்லாம் பண்ணி சமைக்க மாட்டேங்க. ஆனால் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர், இல்லை நிறைய பேர்த்த நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டே அன்னைக்கு நம்மளால ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். சேம் டைம் வந்து ரொம்ப டென்ஷன்லாம் இருக்காது, ஐயோ இதை பண்ணலையா அதை பண்ணலையா அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் வராது. அதுக்காக வந்துட்டு நான் கண்டிப்பாக பிளான் பண்ணுவேன், ஒரு பெரிய விருந்தெல்லாம் நான் தயார் பண்ணுறேன் அப்படிங்கும் போது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எதுக்காக நான் தயார் பண்ணினேன் அப்படின்னா, என்னோடய ஃபாதர் இன்லாவோட டெத் ஆனிவர்சரிக்காக வந்து எங்கள் வீட்டில் ஒரு சாமி கும்பிட்டோம், அதுக்காக நான் ரெடி பண்ணது தான். அண்ட் வந்து நான் ரெண்டு நாளாக இதை பிளான் பண்ணிக்கிட்டேன். முந்தின நாள் என்ன செஞ்சு வச்சுட்டா அடுத்த நாள் வந்து எப்படி நமக்கு ஈஸியாக வேலை முடியும் அப்படிங்கிறத பொறுத்து முந்தின நாள் ஈவினிங் வந்து நான் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரவா லட்டு செஞ்சிடலாம், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டும் கூட. அதுக்கு தேவையான பொருளை வந்து ஒரே இடத்துல நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரவை எடுத்திருக்கேன், அது வறுக்கணும் நம்ம இப்போ. அண்ட் வந்துட்டு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வீட்டிலேயே நெய் ரெகுலராக காய்ச்சுவேன், ஸோ ஸ்வீட்டுக்காக நான் செஞ்சப்போ ஸோ நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிறது மொத்தமாகவே கால் கப்பு தான், அதில் பாதி இப்போ எடுத்து ஊற்றிக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா சூடாக விடுங்க. வந்து சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு அது நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரணும். அந்த ரவை வறுக்கும் போதே நமக்கு தெரியும் அது எவ்வளோ ஸ்மெல் கொடுக்குது அப்படிங்கிறது. அந்த லெவல் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அடி பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது, கருகிற வாய்ப்பு, அதனால் வந்து கிளறி விட்டுக்கிட்டே எடுங்க. நெய் நல்லா செட் ஆயிருக்கு. ஒன்ஸ் அதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கூலாக விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம பிடிக்கும் போது வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும். அதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சுகர் பவுடரையும் வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் மீதி இருக்கிற நெய்யும் வந்து அதே பேனில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை, முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்களேன், கீல செம்மையாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரவை அண்ட் சுகர் மிக்சரை. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸு மிக்சரை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க, கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அதனால் வந்து நான் ஸ்பூனை யூஸ் பண்ணி வந்து கிளறிக்கிறேன். அண்ட் இது கூட நான் ஆல்ரெடி வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கால் கப் மில்க்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஒரே டைமில் ஆட் பண்ணிடாதீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹீட்டாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக கையில் பிடிக்க வரும். ரெண்டு கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டிங்கன்னா நமக்கு உருண்டை வந்து கொஞ்சம் நல்லா ஷேப்பாக வரும்னு சொல்லுவாங்க. பாருங்கள் உருண்டை எவ்வளோ நல்லா திரண்டு வருது அப்படிங்கிறது. இதே மாதிரி மீதி இருக்கிற கலவையும் வந்துட்டு நான் நல்லா வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு மெயினாக இருந்த ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் செய்கிறது மட்டும்தான், அதையும் செஞ்சு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். அந்த அன்றைக்கி எங்களோட டே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேங்க.
நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் காஃபியோட என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னால் காஃபி குடிக்காமல் மற்ற எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு வெஜ்ஜீஸ் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுதான் பெரிய டாஸ்க்கே சைவ சமையல் சமைக்கிறதுல. ஸோ வந்து காய்கறிகளெல்லாம் முதல்ல கழுவிடலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லிக்விடை தான் வந்து பயன்படுத்துவேன் காய்கறிகள் கழுவுறதுக்காக. ஒரு பெரிய பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்து இந்த லிக்விடு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் எடுத்து வச்சிருக்க தேவையான காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு ஒரு 10 minutes வந்து நான் அதிலே அப்படியே விட்டுருவேன். அப்போ தான் வந்து அதில் இருக்க காய்கறிகளில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வெளியில் வந்துடும். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, அவங்க வந்து ஆர்கானிக்காக கிடைக்கிற காய்கறிகள்லாம் கிடையாதுங்க எல்லாமே. ஸோ வந்து கழுவுறது நல்லது, குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால வந்து இந்த மெத்தடை வந்து நான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவேங்க. ஸோ அடுத்தது வந்து பெரிய டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் தொளிக்கிறது தான். ஐயோ, நான் ரொம்ப ஹேட் பண்ணுற ஒரு விஷயம். இதில் ஒரு டிப்ஸுன்னு சொல்கிறேன், இஞ்சியோட தோலை நீக்கிறதுக்காக இந்த காய் சிறுவருவாங்க பார்த்தீங்களா, அந்த நைஃபை தான் வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நமக்கு ஸ்கின் மட்டும்தான் வருமே தவிர நிறைய உள்ளுக்குள்ளே இருக்க சதைப்பகுதி வந்து வீணாகாது. ஸோ எப்போவுமே வந்து நான் இதை பயன்படுத்துவேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸும் கூட. பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அந்த அன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, வாங்க மறந்துட்டேன். ஸோ எனக்கு எல்லாமே பெரிய வெங்காயம் பயன்படுத்த தான் போகிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான பருப்பு, வடைக்கு தேவையான வடைப்பருப்பு ரெண்டையும் ஊற போட்டுட்டேங்க. சரி, இன்னைக்கு காயெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அந்த லிக்விடில், அதனால் இனி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். டைரெக்டாக டேப் வாட்டரை யூஸ் பண்ணி கழுவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இப்போ டேப் வாட்டர்லேயும் வந்து இன்னொரு ரவுண்ட் நான் கழுவிக்க போகிறேன். இது அவசியம் கிடையாது இந்த லிக்விடு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்குது, அதனால் நான் பயன்படுத்தினேன், அவ்வளோதாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முழு அரசணிக்காயும் கட் பண்ணேன், ஆனால் அவ்வளோ தேவைப்படாது அப்படிங்கிறதுனால இன்னொன்றில் வந்து பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தைவானில் பார்த்தீங்கன்னா நல்ல சம்மருங்க, என்னால் கிச்சனில் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே நிற்கவே முடியலை, 10:00 தான் இருக்கும். அதனால் சரி பால்கனி கதவை திறந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வேலை செஞ்சிட்ருக்கேங்க. நல்லா காற்று வரும் எனக்கு அந்த சைட்லேருந்து. அண்ட் வந்து சாம்பாருக்கு தேவையான பருப்பையும் வேக போட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே தக்காளி கூட ஆட் பண்ணி தான் வேக வைப்பேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் ரசத்துக்கு தேவையான புளியை வந்து நான் சுடுதண்ணியில் ஊற வைக்கிறேங்க. கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும், அதனால் சுடுதண்ணி யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு முக்கியமான டாஸ்க்கே பார்த்திங்கன்னா வந்து காய்கறி வெட்டுறது தான், பொரியலுக்கு தேவையானது. அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சாம்பாரை முதல்ல தாளித்து விட்டுறலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. சாம்பாரும் ரசம்தான் வந்து மெயின் கோர்ஸே ஒரு சைவ விருந்தில். அந்த ரெண்டு நம்ம செஞ்சுட்டோனாவே வந்துட்டு நமக்கு மற்ற எல்லா வேலைகளும் சீக்கிரம் முடிஞ்சிருங்க. இந்த சாம்பார் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக போடுறேங்க. சாம்பாருக்குனே ஒரு ரெசிபி, என்னோடய ரெசிபி ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், எல்லாமே ஈஸியாக செய்யலாம். ஸோ இப்போ சாம்பார் தாளித்து விட்டு பருப்புலாம் போட்டு சரி அது கொதி வந்துடுட்டோ அப்படின்ட்டு மூடி வைக்கிறேங்க. அடுத்தது சைட்லேயே பார்த்திங்கன்னா ரசத்தை தாளித்து விட்டுடலான்ட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் போட்டு தாளித்து விட்டுட்டு நான் மிளகு சீரகத்தை நுணுக்கியும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளித்து விட்டுக்கிட்டேங்க. இடித்து வச்சுருக்க பூண்டு ஒரு 4 பல்லுங்க, அதையும் உள்ள கூட போட்டு வணக்கி விட்டுக்கிட்டேன். இந்த வீடியோவில் அப்படி நான் ரசத்தோட ரெசிபி கம்ப்ளீட்டாக சொல்லிகிட்டே வரேங்க. அண்ட் வந்து நான் 2 தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைப்பாங்க, இது வந்து கொஞ்சம் ஹேண்டியாக வருதுன்னு நான் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் வீட்லேயே செஞ்ச ரசப்பொடியும் மஞ்சத்தூளும் கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சுன்னு வைங்களேன், நல்ல எசன்ஸ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கூடவே கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம்னா அதோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கும். அண்ட் வந்து நான் புளித்தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், கடைசியாக அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் தக்காளியோட. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க முதல்லையே. அண்ட் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா சமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணி நீங்கள் சைடில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ கிச்சனில் ஆகிற மெஸ்ஸை வந்து சைட் பை சைட் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் யூஸ்க்கு க்ளீனாகவே இருக்கும்.
அண்டு பாத்திரம் குவியுது சைட்லேயே, அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே சைட் பை சைட் வேலை ஆகும்போதே அதையும் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பாருங்கள், ரசம் வந்து நல்லா சைடில் நுர பொங்கி வருது. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. அந்த பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதை வந்து இன்னொரு வந்து பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். டைம் ஒரு 11 இருக்குங்க. இந்த டைமுக்கு எப்போவுமே வந்து என் பையனுக்கு நான் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்நாக்ஸாக கொடுப்பேன். இன்றைக்கி வந்துட்டு கேபேஜ் வந்து ஸ்டீயர் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தைவானி ஸ்டைலு, எந்த ஒரு காரம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சமாக ஆயில் விட்டு கேபேஜ் மட்டும் போட்டு வணக்கணும், உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு. 2 மினிட்ஸில் ரெடி ஆயிருங்க, ரொம்ப நேரம் கூட தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ பவ்யமாக வந்து எங்கிட்ட வாங்கிட்டு போகிறத. என்னோடய பையனுக்கு வந்துட்டு தைவானீஸ் ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்குங்க. சரி, சைட் பைடில் அடுத்தடுத்து வந்து இனி பொரியலை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா 12:00 என்னோடய ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. 12:00 சாமி கும்பிட்டுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்து பொரியலும் வந்துட்டு ரெண்டு அடுப்புலேயும் வந்து மாற்றி மாற்றி வணக்கி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வணக்கிட்டு இருக்கேங்க. அண்ட் என்னோடய பொரியல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரெசிபியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து தாளிப்புக்கு தேவையான எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு காய்கறிகள் போட்டு உப்பு போட்டு வணக்கி விட்டுருவேங்க. அது வேகிற வரைக்கும் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் போட்டு இறக்கிடுவேன். இங்கே தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைக்காதுங்கிறனால டெசிகேட்டட் கோகனட்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து ரெண்டு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அரசாணிக்காயும் வந்து தாளித்து விட்டுறலாம் சைட் பைலன்னு, அதையும் பண்ணியாச்சு. அரசாணிக்காய்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றியெல்லாம் குக் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து விட்டாவே போதும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாவே சீக்கிரம் குக் ஆகிடும். இதுக்கும் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டேங்க. சரி, டைம் ஆகுது, நம்ம வந்து அரிசியும் வந்து வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ்லேயாவது ஆகும் இந்த குக்கரில் சாப்பாடு ஆகிறதுக்கு. இது என்னோடய எலக்ட்ரிக் குக்கருங்க. ஒரு 2.5 டம்ளருக்கு நான் வந்து அரிசி வச்சுருப்பேன். ஸோ சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வடையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க. இப்போ பருப்பு வந்து நல்லா ஊறியிருக்கு. இது கூட போட்டு அரைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வரமிளகாய் சோம்பு கிராம்பு பட்டை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஃபைனலாக போடுறதுக்காக பொடியாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாயும் சேர்ந்துருக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு முன்னாண்ட வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருங்க தனியாக. இதை வந்து நம்ம ஃபைனலாக மிக்ஸில் போட்டு சுடும்போது வந்துட்டு ஒரு ஒரு வாய்க்கும் வந்து அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும் அந்த பருப்பு. தண்ணியை நல்லா வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுங்கள். எடுத்து வச்சுருக்கிற பொருளையும் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பொருளையும் சேர்த்திக்கோங்க. நீங்கள் வடை உடனே சுட போகிறீங்கன்னா மட்டும்தான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணணும், இல்லைன்னா சுடும்போது ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டு கையில் வந்து தட்டி அப்புறம் வந்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் பருப்போட உள்பகுதியும் நல்லா வெந்து வருங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு, வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயாசம் வந்து ரெடி பண்ணேன், கேரமலைஸ்டு பாயாசம். இதோட ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணலைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னொரு ரெசிபி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸில். ஸோ ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நேற்று செஞ்சு வச்ச ரவா லட்டு, வடை, பாயசம், பொரியலுங்க, 3 விதமான பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட மெயின் கோர்ஸ் ரசம் அண்ட் வந்து சாம்பார் வெளியில் குக்கரில் வந்துட்டு சாப்பாடு இருக்குது. அப்பளம் வந்து கடைசியாக வந்து படையல் போடும்போது பொரிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்போ பொரிக்கலைங்க. இப்போ படையலும் வந்து போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து வரும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, எல்லாமே செட் பண்ணியாச்சு. சாமி வந்து நல்ல விதமாக கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடும்போதே வந்து நான் வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். அண்ட் வந்து அன்றைக்கி எனக்கு ஒரு ஆர்டர் ஒர்க் இருந்துச்சுங்க, அதுக்கான வேலைகளையும் நான் வந்து அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பையனை வந்து தூங்க வச்சுட்டு வந்து தான் நான் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி செய்ய போகிறது வந்து சாக்லேட் கேக்குங்க. இந்த கேக்
கேக்கு செய்கிற வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு தாங்க ஆரம்பித்தேன். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்யவே வந்து எங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஃபோன் வந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்து அந்த அன்றைக்கி வந்து மாமியார் வீட்லேயும் சாமி கும்பிட்ருப்பாங்கல்ல, ஸோ அண்ணியெல்லாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சா. ஸோ அந்த ஃபோன் வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால ஃபோனை எடுத்துட்டேன். அதனால் இந்த வீடியோ வந்து என்னால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியலைங்க. இனி வர ஏதாவது ஒரு வீடியோஸில் வந்துட்டு நான் கேக்கெல்லாம் எப்படி வந்து டெக்கரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களோட. அண்ட் வந்து இது என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் பேக் பண்ண கேக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த கேக்கை நான் வந்து செஞ்சேன். அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸை வந்து ஒரே கேக்கில் வந்து நான் ஆட் பண்ணேங்க. அவ்வளோதான், இந்த ஒரு லேயர் வச்சு மேலே வந்து பண்ணும்போதே வந்து எனக்கு ஃபோன் வந்துடுச்சு. எடுக்கலாமா வேண்டாமான்னு முதல்ல யோசித்தேன். சரி, ஃபேமிலி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ஒர்க்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிட்டேங்க. இதுதாங்க நான் செஞ்ச கேக்கோட ஃபைனல் லுக்கு. பார்க்கவே செம்ம எம்மியாக இருந்துச்சு, சாப்பிட்லான்னு இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்ச ப்ரௌனிக்கு வந்துட்டு கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேங்க. வெயில் பயங்கரமாக வீட்டுக்குள்ளே அடிச்சுது. ப்ரௌனிஸ்க்கான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதையும் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் எனக்கு அந்தன்னைக்கு என்னோடய டே. இதுதாங்க நான் செஞ்ச சைவ விருந்தோட ஃபைனல் லுக்கு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து எப்போவாவது சைவ விருந்து இல்லைனா அசைவ விருந்து செய்யணுங்கும் போது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.